நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அப்படி இப்ப பயோகிராஃபி பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்டா போட்டிருந்த பயோவோடைய கமெண்ட் செக்ஷன் பார்ப்போம். ஜெயஸ்ரீன்ற சிஸ்டர் அனிருத் பயோ கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அனிருத் பயோ அப்டேட் பண்ணியிருக்கோம். இவங்களை தொடர்ந்து ஜெசைன்ற சிஸ்டர் நிவின் பவுலி பயோ கேட்டிருக்காங்க. சௌந்தர்யான்ற சிஸ்டர் எஸ்கே பயோ கேட்டிருக்காங்க. ரவீந்திர பிரதர் வருண் தவான் பயோ கேட்டிருக்காங்க. இந்த எல்லா பயோகிராஃபியும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். அந்த வகையில் சாரு அண்டு சஃபாரியான்ற சிஸ்டர் மெட்டி ஒலி அண்டு கல்யாண வீடு கோபி அவர்களுடைய பயோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவே நம்ம இப்ப கோபி அவர்களுடைய பயோ தான் பார்க்க போறோம். நாடு முழுவதும் இருக்கிற தமிழ் சீரியல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இவரை கோபின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சரித்திர நாயகன் கூட சொல்லலாம். சின்னத்திரையிலும் நம்ம இப்படி பண்ணலாம்ன்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக வளம் வந்துட்டு இருக்காரு கோபி அவர்கள். நம்ம எல்லாருக்குமே கோபியை அறிமுகமாகி இப்போ பிரபலமாக வளம் வந்துட்டு இருக்க இவருடைய ரியல் நேம் திருமுருகன். இவர் ஜனவரி 25 சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிறந்திருக்காரு. அப்பா முனியாண்டி, அம்மா சரோஜா. அப்பா மருத்துவராக இருந்தாரு. இவருக்கு சங்கீதான்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. இவர் காரைக்குடியில் இருக்க அழகப்பா மாடர்ன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜுவாலஜி முடிச்சிருக்காரு. என்னதான் படிப்புல கெட்டிக்காரரா இருந்தாலும் நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஆசையோடையும் இருந்திருக்காரு. குறிப்பா இயக்கத்துல ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. அந்த வகையில ஒரு இயக்குனர் கனவோட சென்னைக்கு வந்த இவர் தரமணியில இருக்க எம்ஜிஆர் கவர்மெண்ட் பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்காரு. படிச்சு முடிச்ச கையோட இவருக்கு கவர்மெண்ட் சேனல்ல வேலையும் கிடைச்சிருக்குங்க. ஆமாங்க, இப்ப பொதுகியா இருக்கு. ஆனா அப்ப தூர்தர்ஷனா இருந்தப்போ இவருக்கு அங்க ஏடியா ஒர்க் பண்ற வேலை தான் கிடைச்சிருக்கு. அப்படி அங்க ஏடியா இருக்கும் போது நிறைய சீரியல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது ஏன் நம்மளா ஒண்ணு டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு 1995 ஒளிபரப்பான கோகுலன் காலனின்ற சீரியல் மூலமா இவர் ஒரு இயக்குனரா டெலிவிஷன்ல அறிமுகமாகறாரு. இந்த சீரியல் வெறும் 12 எபிசோடு வரைக்கும் தாங்க போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபிளாப் ஆயிடுச்சு. திரும்பவும் அவர் நல்ல ஒரு கதைக்களத்தோட சன் டிவி அணுக 2002 மெட்டி ஒலின்ற சீரியல் மூலமா எல்லார் வீட்லயும் ஒழிக்க வச்சாரு இவருடைய சீரியல. சில படத்துல பாட்டிலேயே எல்லாத்தையுமே காட்டிடுவாங்க. அதே மாதிரி இந்த சீரியலோடைய டைட்டில் சாங் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த சீரியலை இவர் டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம கோபி அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா தான் நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானாரு. இந்த சீரியல்ல ஒரு அப்பா 5 பெண் பிள்ளைகளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு, அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, அவங்களுக்கு வர அந்த 5 மருமகன்கள் எப்படி இருக்க போறாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்க போகுது, குடும்பத்தை அவங்க எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க, இது எல்லாத்தையுமே மையமா கொண்டுதான் இந்த சீரியலை எடுத்தாரு. இதுல ஒன் ஆஃப் த கேரக்டரா தான் நடிச்சாரு நம்ம கோபி அவர்கள். இந்த சீரியல் கிட்டத்தட்ட 3 ஒளிபரப்பாகி மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சது. இந்த சீரியல் டெலிவிஷனுக்கே ஒரு மைல் ஸ்டோனான அமைஞ்ச சீரியல் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல் தமிழ் மட்டும் இல்லங்க, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இப்படி பல மொழிகள்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. இந்த சீரியலுக்காக இவர் அவார்டும் வாங்கினாரு. இந்த அவார்டை தொடர்ந்து சரி நம்ம சினிமால கால் பதிக்கலாம் சொல்லி 2006 எம் மகன்ற படத்து மூலமா இவர் சினிமால இன்ட்ரோ ஆனாரு. ஆமாங்க, எம் மகன் படத்துடைய டைரக்டர் திருமுருகன் அவர்கள் தான். இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுலயும் அப்பா மகன் பாசம், காதலுக்கு முக்கியத்துவம், கூட்டு குடும்பம், இது எல்லாத்தையுமே சீரியஸா கொடுத்ததை விட அதுல சிரிப்பு கலந்து கொடுத்ததுதான் அல்டிமேட்னு சொல்லலாம். ஏன்னா வடிவேல் அவர்கள் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. மெட்டி ஒலி அண்ட் எம் மகன் இந்த 2 ப்ராஜெக்டுக்கும் இவருக்கு வந்த பணத்து மூலமா இவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமாங்க, திரு பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியை தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவர் டைரக்ட் பண்ற ஒவ்வொரு சீரியலையும் இவரே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. இப்படி இவர் கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் ஜோதின்றவரை இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இப்போ இவருக்கு அகத்தியா அண்ட் ராமானுஜான்ட்டு 2 பசங்க இருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமா யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி ஜோதி அவர்கள் தான். எம் மகன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து திரும்பவும் பரத் அண்ட் வடிவேல் அவர்களுடைய காம்பினேஷன்ல முனியாண்டி விலங்கியல் 3 படத்தை இவர் இயக்குனாரு. இந்த படத்து மூலமா தான் பூர்ணான்ற ஒரு நடிகையை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினாரு திருமுருகன் அவர்கள். இந்த படத்துடைய டைட்டிலுக்கும் இவருக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங்கே இருக்குங்க. என்னன்னா முனியாண்டின்றது இவருடைய அப்பாவுடைய பெயர், விலங்கியல் அப்படின்றது இவர் படிச்ச பட்டப்படிப்பு. இந்த படம் இவர் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஃபிளாப் ஆயிடுச்சு. அதனால வெள்ளித்திரையிலிருந்து திரும்பவும் சின்னத்திரைக்கே வந்துட்டாரு திருமுருகன் அவர்கள். அந்த 10 சீரியல் மூலமா திரும்பவும் ரீ என்ட்ரி கொடுத்துட்டாரு. இந்த சீரியலை தொடர்ந்து கார்த்திகை பெண்கள், தேனிலவு, நாதஸ்வரம், குலதெய்வம் இது போல சீரியலை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம ப்ரொடியூஸும் பண்ணிருக்காங்க. இதுல குறிப்பா நாதஸ்வரம் கின்ன சாதனையே படிச்சிருக்குங்க. என்னன்னா 24 ஷூட்டிங்க லைவா இவங்க டெலிகாஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அந்த சீரியலை லீட் பண்ணாங்க. இது வரைக்கும் சின்ன திரையில எந்த ஒரு டைரக்டருமே பண்ணாத ஒரு ரெக்கார்ட பண்ணிருக்காரு திருமுருகன் அவர்கள். இப்போ கல்யாண வீடுன்ற சீரியல்ல கோபியா வள வந்துட்டு இருக்காரு திருமுருகன் அவர்கள். ரீசெண்டா மெட்டி ஒலியில நடிச்ச எல்லாருமே ரீயூனியன் பண்ணிருக்காங்க. அப்போ ஒருத்தர்
பார்த்துக்கும் போது சீரியல்ல என்னென்ன கேரக்டர் நேம் இருந்ததோ அந்த நேமை வச்சு தான் கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். அந்த சமயத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு திருமுருகன் அவர்கள். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் எல்லாருமே இப்போ ஒன்னா மீட் பண்ணுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லாருமே அப்ப அந்த சீரியல்ல அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர் நேம் இருந்ததோ அந்த நேமை வச்சு தான் இப்பவும் கூப்பிடுறாங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியான ஷெட்யூல போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த நேம் எல்லாருக்குமே மனசுல பதிகிற அளவுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பா நாங்க திரும்பவும் இதே கூட்டணியோட இன்னொரு சீரியல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா திருமுருகன் அவர்கள் எப்பவுமே புது புது முகங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரு கூட ஏடியா இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு டைரக்டராவே மாறிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் கோபி அவர்கள், ரொம்பவே ஹம்பிள் பர்சன், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. டெலிவிஷன்ல இப்ப ஒரு உச்ச நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்காரு கோபி அவர்கள். இவர் நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் எடுத்த சீரியல் எல்லாமே குடும்ப பார்க்கான சீரியல். சீரியல் பார்க்காதவங்களை கூட பார்க்க வச்சவர் திருமுருகன் அவர்கள் தாங்க. மெட்டி ஒளி 2க்காக எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம கோபி அவர்களுடைய கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. திருமுருகன் அவர்கள் டெலிவிஷன்ல மட்டும் இல்லாம சினிமாலையும் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ திருமுருகன் அவர்கள் டைரக்ட் பண்ண சீரியல்ல உங்களுக்கு என்ன சீரியல் ரொம்ப பிடிக்கும், அவர் நடிச்ச கதாபாத்திரத்துல உங்களுக்கு என்ன ரோல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்டேட் பண்ண பயோகிராஃபியும் கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால இதுவரைக்கும் நம்ம சேனல்ல போட்டிருந்த எல்லா பயோகிராஃபியோடைய பிளேலிஸ்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம இதே மாதிரி யாருடைய பயோகிராஃபி எல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.